சிந்தை முழுவதும் தேவனை ஆராதிக்கிற அந்த மனநிலையோடு தேவனுக்கு நன்றி செலுத்துகிற மனநிலையோடு நாம் காணப்படுவோம். ஒருவருக்கொருவர் பேசாமல் இது தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிற நேரம். தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தை நம் எல்லாரும் உணரத்தக்கதாக நம்முடைய சிந்தை எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்துவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே எங்கள் இருதயத்தினர் ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லுவோம். எங்கள் சிந்தையினர் ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்களுமே துதிக்கிறோம். உம்முடைய கிருபைகளினால் எங்களை நிரப்பி இந்த வருடம் முழுவதும் நடத்தி வந்த எங்களை அருமை இரட்சகரே, எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்போம். நம்முடைய உதடுகள் கர்த்தரை துதிக்கட்டும். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நாங்கள் எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக்க, எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க உமக்கு நன்றி செலுத்த அப்படியே நாங்கள் உம்மை துதித்து கொண்டே ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். எல்லார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் அனுபவம். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பே, முழுவதும் நம்முடைய உயிரோடு கலந்து நம்முடைய வாழ்வோடு கலந்து ஒவ்வொரு நாளும் நம்மை கிருபையாக நடத்தி வந்த, நம்மை ஆச்சரியமாய் நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்கள் ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம். இந்த 2022 கடைசி மணித்துளிரில் வந்திருக்கிற நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்துக் கொண்டே இருப்போம். உலகமெல்லாம் மறக்குதையாம், உணர்வு எல்லாம் உலகமெல்லாம் மறக்குதையாம், உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம்மன்பை ருசிக்கையிலே ராஜா, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை தூதிப்பே, என் உயிரே நான் உம்மை தூதிப்பே, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கல
வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை காத்து நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்களுமே துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர். அவருடைய நாமங்களை சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏகவா இரே, ஏகவா ஷம்மா, ஏகவா ஷாலோம், ஏகவா நிசியே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களோடு என்னாலும் கூட இருந்து வழி நடத்துகிற எங்களை அருமை ரட்சகரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டுபவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புகிற எங்களை அருமை ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரும் கேட்போம், ஆவியானவரே, இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை நிரப்பி இந்த ஆராதனையினை எங்களுக்கு ஆஸ்வதித்து தருவீராக. எல்லாரும் கேட்போமா, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் இருதயத்தினர் ஆயத்தப்படுத்தும், துதிப்பதற்கு நன்றி செலுத்துவதற்கு ஏற்ற இருதயத்தை தாரும். எந்த தடையும் வரக்கூடாது, எங்கள் சிந்தனைகள் சிதறக்கூடாது, ஆண்டவரே, எந்த தடையும் நேரிடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் எங்களை முற்றிலுமாக ஆளுகை செய்ய வேண்டும், முற்றிலுமாக ஆளுகை செய்ய வேண்டும். எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளையும் எங்கள் சிந்தனைகளை சிதறடிக்கக்கூடிய கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு அகற்றி போடுவீராக. இந்த கட்டிடத்திலே ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தலத்திலும் தங்கியிருக்கிற ஒவ்வொரு தளத்திலும் இருக்கிற ஜனங்கள் முழு இருதயத்தோடு உமை துதிக்கிறோம் அப்பா. வேடிக்கை பாராமல் முழு உள்ளத்தோடு உமை துதிக்க, ஆண்டவரே, சிந்தனை சிதற விடாமல் உம்மை மாத்திரம் துதிக்க, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்வீராக. தடைகள் எல்லாம் கர்த்தர் அகற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யும், நீர் எங்களை ஆளுகை செய்யும், நீர் எங்களை ஆளுகை செய்யும். எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யப்பா. தடைகள் எல்லாம் உடைத்து போடுகிற எங்கள் சர்வ வல்லமிலும் தேவன், பரிசுத்த ஆவியானவர், உதவி செய்கிற ஆவியானவர், எங்கள் பலவீனத்தில் எங்களுக்கு உதவி செய்கிறவர், நாங்கள் ஜெபிப்பதற்கு துதிப்பதற்கு ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிறவர், பக்குவப்படுத்துகிறவர், எங்களை உற்சாகப்படுத்துகிறவர், துதிக்க வைக்கிறவர், பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரே, இந்த கட்டிடத்தின் ஒவ்வொரு தளத்தில் இருக்கிற சிறியோர், பெரியோர், வாலிபர்கள், முதியவர்கள் எல்லாரையும் நிரப்புவீராக. இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் தேவ மகிமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதிகளிலேயும் தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதிகளிலேயும் தேவ பிரசன்னங்களை ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணித்து அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த ஆராதனை எனக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்னோடு நீங்கள் பேசணும். ஆண்டவரே, என்னோடு நீங்கள் இடைப்பட வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு நிமிடமும் நீர் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். என்னோடு நீங்கள் பேசணும்ப்பா. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்கள் ஆளுகை செய்ய எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், எனக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நான் முழு இருதயத்தோடு உம்மை துதிக்க, நன்றி செலுத்த, முழு இருதயத்தோடு ஜெபிக்க, முழு இருதயத்தோடு உம்முடைய வார்த்தைகளை கேட்க, எங்களை அர்ப்பணிக்க தேவரீர் எனக்கு உதவி செய்தருளும். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா.
கவலை கண்ணீர் மறக்கணும் கத்தரையே நோக்கணும் கற்று தாரும் ஆவியானவரே எல்லாரும் சொல்லி அர்ப்பணி போட்டு சொல்லுவோம் கத்தரையே நோக்கணும் கற்று தாரும் ஆவியானவரே செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரும் ஆவியானவரே செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே ஆமென் ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆமென் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா எங்களுக்குள்ளே ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா பரிசுத்த பிதாவே கிருபையில நல்ல ஆண்டவரே இந்த இரவு நேரத்திற்காகவும் துதிக்கிறோம் இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்த இந்த தருணத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் இந்த நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நன்றி நிறைந்த உணர்வோடு உம்மை துதிப்பதற்கும் உம்மை ஆராதிப்பதற்கும் உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய பிரசன்னத்தை அனுபவித்து கொண்டே ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்பதற்கும் நீர் எங்களுக்கு கிருபை செய்தரலும் இந்த ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் எல்லா தடைகளையும் கர்த்தர் அகற்றி போடும் இனி வர வேண்டிய நபர்கள் விரைவாக வந்து எங்களோடு கூட இணைந்து உம்மை ஆராதிக்க கிருபை தாரும் தடைகள் எல்லாம் மாறட்டும் ஒவ்வொரு தளத்திலும் இருக்கிற நபர்களும் முழு உள்ளத்தோடு உம்மை தொழுது கொள்ள முடியும் பிரசன்னத்தை அனுபவிக்க பரிசுத்த தேவனீர் உதவி செய்தரல முடியும் ஜெபிக்கிறோம் அப்பா அன்றுவரேமுக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கிருபை உம்முடைய பிரசன்னம் உடைய மகிமை எங்களோடு இருக்கட்டும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் நீர் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் உட்காருவோம் ஹல்லேலூயா ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக தொடர்ந்து கர்த்தரை பாடி ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் எல்லோரும் கீழே உட்காந்துருக்கிறீங்க கீழே உட்காந்துருக்கிற நபர்கள் இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடி வரலாம் ஏன்னா நிறைய பேர் உட்கார்றதுக்காக தான் நம்ம சேர் போடலை சேர் போட்டிருந்தா கூட நிறைய பேர் உட்கார வச்சுருக்கலாமோ அப்படின்னு நினைக்க வச்சிடாதீங்க கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து வந்து ஒரு இன்றைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் மற்ற ஃப்ளோரில் இருக்கிறவர்கள் நீங்கள் முழு இருதயத்தோடு முழு கவனத்தோடு இந்த ஆராதனையில் பங்கு பெறுங்கள் இந்த ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப கால் வலிக்குது சேரில் உட்காந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா செகண்ட் ஃப்ளோருக்கோ தேர்ட் ஃப்ளோருக்கோ நீங்கள் போகலாம் ஏன்னா இடையில கூட போகலாம் அங்கே சேர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வைத்திருப்போம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் சரியா சில நேரம் இங்கே தான் உட்கார விருப்பமாக இருக்கும் கொஞ்சம் கால் நீட்டினா நல்லாயிருக்கும்னு தோணும் பக்கத்தில் இருக்கிற ஆட்களை இடிக்காமல் ஒருவேளை இடித்தாலும் மற்றவர்கள் பொறுத்து கொண்டு இன்றைக்கு ஒரு நாள் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் என்ன ஓங்கி ஒரு மிதி மிதிச்சுட்டு பாஸ்ட் பொறுத்துக்க சொல்லியிருக்கிறான்னு சொல்லிடக்கூடாது ப்ரைஸ்லா சரியா கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் நல்ல மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிப்போம் தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க அல்லேலூயா தொடர்ந்து நாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம் அல்லேலூயா எத்தனை பேர் இந்த இரவுகளில் சந்தோஷமாக இருக்கீங்க அல்லேலூயா 12 மாதங்கள் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் இனிமே அவர் நடத்துவதற்கு அவர் போதுமான தெய்வம் எல்லார் கரங்கள் தட்டி உற்சாகமாய் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்த இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து எல்லா தளத்திலும் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் அவர் நமக்கு நன்மை செய்தபடியால் நமக்கு நன்றி செலுத்த பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் பலிகள் செலுத்திய நாங்கள்
உம்மை போற்ற வந்தோ கத்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவாவ கிருபை என்னியே துதிக்க வந்தோ கத்த செய்த நன்மைக்காக உற்சாகமாய் கரங்களை தட்டி உடன்படிக்கை அவர் நம்மோடு கூட பண்ணியிருக்கிறார். அவர் கடைசி வரியதும் நம்மை நடத்துவதற்கு போதுமானவர். இந்த 12 மாதம் நடத்தினவர் வருக போகிற புதிய ஆண்டிலும் அவர் நமக்கு துணையாளாக இருந்து நடத்துவதற்கு அவர் போதுமானவர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளைய தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளைய தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி கத்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவாவ கிருபை என்னியே துதிக்க வந்தோ கத்த செய்த அவர் செய்த நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றிகளை செலுத்த வந்திருக்கிறோம். நம்மை மறவாவ கிருபை என்னியே துதிக்க வந்தோ நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலய கூறி வந்தோ நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்ற பொழுதெல்லாம் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தியிருக்கிறார். தண்ணீரின் பாதையில் நாம் நின்ற பொழுதெல்லாம் கலங்காதே நான் உனக்கு துணை என்று சொல்லி நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தேன் கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தேன் தேவைகள் நெருக்கி போது அற்புதமாக பெருக வைத்தேன் கண்ணீரின் பாதையில் திகழ்ந்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி கத்த செய்த நன்மைக்காக உற்சாகமாய் கரங்கை தட்டி அவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். முழு பலத்தோடு எண்ணிய துணிக்க மட்டோ கத்த செய்த நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவாவ கிருபை என்னை துதிக்க வந்தோ வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்து வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி கத்த செய்த அவர் செய்த நன்மை நினைத்து 12 மாதங்கள் அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவரை பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். எண்ணியே துதிக்க வந்தோ செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவாம கிருபை என்னையே துதிக்க வந்தோ. அல்லேலூயா. தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீன் பருயிரோ
தட்டி உற்சாகத்தோடு கூட என்னோடு கூட இணைந்து நாம் பாடுவோம். நல்லா இந்த சத்தங்கள் எல்லாம் உயர வேண்டும். நாம் துதிப்பது நம்முடைய ஆண்டவரை, நம்முடைய இரட்சகரை. என் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை தந்த தேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்த, அவரை நோக்கி பார்த்து உயர்த்த நான் அவரை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. நல நடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. நல நடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. அவர் சுதைத்து மாற்றின தேவன். வெறுமையை வேரோடு என்னுடைய வாழ்க்கையில் இருந்து அவர் மாற்றியிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் என் வாழ்க்கையில் எப்பொழுது வந்தாரோ அப்பொழுதே அவருடைய முக பிரகாசத்தை அவர் வீச செய்திருக்கிறார். ஒரு வெளிச்சத்தை என் வாழ்க்கையிலே தந்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு
சிலுவையில் எந்தன் சிறுமையை சீதை திட்டார் ராஜனே, வேறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சீதை திட்டார் ராஜனே, வேறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலன் அடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. நல்ல சத்தத்தை உயர்த்தி, நம் கர்த்தர் நல்லவரே, குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே அரமனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் நல்லவர். இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் ஒருபோதும் மாறுவதே இல்லை. நம்முடைய இயேசு, அவர் ஒருவர் மாத்திரமே நல்லவராக, அவர் ஒருவர் மாத்திரமே வாழ்க்கையிலே போதுமானவராக இருக்கிறாரே. நான் அவரை உயர்த்துவேன் என்று சொல்லி அளிப்பவர் அவர் நல்லவர், நல்லவரே. நம்பாரங்கள் யாவையும் நீக்க
எழுப்புவார் அவர் நல்லவர் நல்லவரே துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே அவர் நல்லவர் சர்வவல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் சர்வவல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே கிருபை கிருபை தேவ கிருபை என்னை வாழ வைப்பதும் தேவ கிருபை 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 தேவ கிருபை என்னை வாழ வைப்பதும் தேவ கிருபை நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை 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 தேவ கிருபை என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபை 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 தேவ கிருபை என்னை வாழ வைப்பதும் தேவ கிருபை 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 தேவ கிருபை என்னை வாழ வைப்பதும் தேவ கிருபை நான் என்று சொல்லின என்னில் என்ன மேன்மையுண்டு நான் என்று சொல்லின என்னில் என்ன மேன்மையுண்டு எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை நல்லா கரங்களை தட்டி அவர் கிருபை என்றென்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில இருக்கும் எப்பொழுதும் அது என்னோடு கூட இருக்கும் அந்த நம்பிக்கையோடு கூட நம்ம ஆண்டவரை துதிப்போம் கர்த்தர் நீர் எங்களுக்கு துணையாக துணையாளராக நீர் இருந்தீரே அதற்காக உமக்கு நன்றி கொஞ்ச நேரம் நன்றி செலுத்தி அவரை நாம் உயர்த்துவோமா எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஆண்டவரே நீர் எனக்கு துணையாளராக இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே நிறைய நேரங்களில் நான் பலவீனத்தோடு இருந்தபொழுதெல்லாம் நான் ரொம்ப அதிகமாக பலவீனத்தோடு இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்ற அந்த கேள்வி வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருந்தாரே அவர் தந்த பலன் என்னை பலப்படுத்தியிருக்கிறது என்பவர்கள் எல்லா கரங்களை உயர்த்தி தேவனாகிய கர்த்தர் என்னை பலப்படுத்தியிருக்கிறார் இந்த பூமியிலே நிறைய பேர் இன்றைக்கு இல்லை ஆனால் கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார் கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார் அதற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என் தேவன் தந்த அந்த நல்ல வாழ்க்கைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் அப்படி கிருபை மாத்திரம் இல்லைன்னா என்னால் வாழ்ந்திருக்கவே முடியாது என்னால் வாழ்ந்திருக்கவே முடியாது அந்த கிருபை தான் என்னை வாழ வைத்திருக்கிறது ஹல்லேலூயா நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை 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 தேவ கிருபை என்னை வாழ வைப்பதும் தேவ கிருபை நல்ல கரங்களை தட்டி கிருபை கிருபை தேவ கிருபை என்னை வாழ வைப்பதும் தேவ கிருபை சொல்லுவோம் நான் என்று சொல்லிட சொல்லிட என்னில் என்ன பேர்
உண்டு உணர்ந்து சொல்லுவோம் நான் என்று சொல்லிய என்னில் என்ன பேர்மையுண்டு எல்லாம் கிருப எல்லாம் கிருப எல்லாம் எல்லாம் கிருப எல்லாம் கிருப எல்லாம் கிருப எல்லாம் எல்லாம் கிருப இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் யாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவரே வியாதியில் வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவரே அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சதரகசியாத்துரவா அவர் ஒருவரே நல்லவர் அவர் ஒருவரே என் வாழ்க்கையிலே போதுமானவர் என்று சொல்லி அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இன்னும் சத்தத்தை உயர்த்தி அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் ஒருவரே எனக்கு போதுமானவர் என் வாழ்க்கையின் தடைகளை மாற்றுகிற கர்த்தர் அவருக்கு எனக்கு முன்பாக அவர் செல்லுகிறாரே அவர் என்னோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் அது பயங்கரமாக இருக்கும் அவரே என் கர்த்தர் அவரே என் பலனான கர்த்தர் அவரே என் நித்தியத்தின் கர்த்தர் அவரே என் குடும்பத்தை நடத்துகிற என்னுடைய நல்ல பேப்பன் என்று சொல்லி அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்று நன்றி செலுத்துகிறோம் இந்த வருஷத்தை துவங்கின நாள் முதற்கொண்டு இப்பொழுது வரைக்கும் அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார் என் வழிகளை அவர் அறிந்திருக்கிறார் என் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் ஒவ்வொரு காரியங்களிலும் நேர்த்தியாக அவர் எனக்கு செய்திருக்கிறார் இம்மட்டும் காத்த இம்மானுவேலர் அவர் நம்மோடு கூட இருந்தாரே அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினாரே அவர் ஒருபோதும் நம்மை கைவிடவில்லை அவர் ஒருபோதும் நம்மை மறக்கவில்லை மகனே மகளே என்று சொன்ன அந்த வார்த்தை ஒருபோதும் தரையிலே கீழே விடவில்லை மனிதர்கள் மறந்தாலும் நான் நினைத்த எதிர்பார்த்த காரியங்கள் எனக்கு நடக்காவிட்டாலும் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் நல்ல கரத்தை தட்டி என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் ஓ சதரஹாசி அந்துரவா ஈரவாசி அந்தரவா அவர் என்னை விட்டு நீங்குவதே இல்லை என் வாழ்க்கை விட்டு ஒருபோதும் விலகுவதே இல்லை அவர் இம்மானுவேலர் அவர் இம்மானுவேலர் நன்றி ஆண்டவரே நீர் இம்மானுவேலர் நீர் இம்மானுவேலர் நீர் என்னோடு கூட நீர் இருக்கிறேன் என்னுடைய தாழ்வில் என்னை நினைத்தவர் நீங்க ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில தயவு என்று ஒன்று உண்டு என்று சொன்னால் அது இயேசு தந்த தயவுதான் இதுவரைக்கும் எனக்கு கிடைத்திருக்கிறது இனிமேலும் அது கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது எனக்கு விடுதலை வேற யாரும் தர முடியாது என் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான் தர முடியும் அல்லேலூயா அல்லேலூயா இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேலவர் இனியும் நடத்திடுவார் இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேலவர் இனியும் நடத்திடுவார் அவர் கிருபை என்றென்றும் உள்ளது அவர் கிருபை என்றென்றும் உள்ளது உங்களுடைய வலதுகையெல்லாம் உயர்த்தி அவர் கிருபை
என்றென்றும் உள்ளது அவர் கிருபை என்றென்றும் உள்ளது தாழ்வில் நினைத்தவரே என்னை தயவாய் தூக்கினீரே தாழ்வில் நினைத்தவரே என்னை தயவாய் தூக்கினீரே சத்துருவின் கையில் நின்று விடுதலை தந்தவரை என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன் அவரை பார்த்து சொல்லுவோமா சத்துருவின் கையில் நின்று விடுதலை தந்தவரை என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன் உங்கள் வலதுகை எல்லாம் உயரட்டாண்டவரை நோக்கி அவர் கிருபை என்றென்றும் உள்ளது அவர் கிருபை என்றென்றும் உள்ளது அவர் கிருபை எப்பொழுதும் இருக்குங்க அவர் கிருபை எல்லாம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே உங்க கிருபை என்னோடு கூட இருக்கிறது எப்பொழுதும் அது என் குடும்பத்தோடு கூட இருக்கிறது வார்த்தையால் தேற்றி நீரே கிருபை நம்மோடு கூட நடத்தி வந்தது கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தையின்படி அவர் நல்ல ஒரு நன்மை செய்கிற தெய்வமாக இருந்து நம்மை நடத்தி வந்தார் அவருடைய தயவு அவருடைய இரக்கம் அவருடைய காருண்யம் இம்மட்டும் நம்மை தாங்கி நடத்தினதே இந்த வருஷத்திலே ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை ஏராளமான அதிசயங்களை ஆண்டவர் செய்து வந்திருக்கிறார் தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் அவர் எல்லாவற்றிலையும் பெரியவராக இருந்து நம்மை நடத்தினார் நம்முடைய துணையாக இருந்து நம்மை நடத்தி வந்தார்
முடிந்தால் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல் ஷடாய், எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். நம்முடைய வாழ்க்கையில் கேடகமாக இருந்து, நம்முடைய வாழ்வின் பலனாக இருந்து, நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் காத்து நடத்தி வந்தாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், எல் ஷடாய், எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே, எந்தன் வாழ்வில் பல நீரே, எந்தன் வாழ்வில் நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. வேதத்தை கரங்கள் எடுத்துக்கொண்டு 135 சங்கீதம் 1-6 வசனம் வரை நாம் வாசிக்க போகிறோம். 135 சங்கீதம் 1-6 வசனம் வரை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே 754 பக்கம் சேர்ந்து வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே, கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டில் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் கர்த்தரை துதிப்பதற்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக, நன்றி செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம். வசனம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. ஆமென். இந்த இரவு நேரத்தில் அல்லது இந்த நடு ராத்திரியிலே கர்த்தரை துதிப்பது, தேவன் செய்த நன்மைகளை நினைப்பது, நன்றி செலுத்துவது, அது இன்பமானது. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டாராம். ஆமென். நம்மை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார், அவருக்கு சொந்தமாக நம்மை தெரிந்து கொண்டார். அவர் பெரியவர், அவர் நம்முடைய ஆண்டவர், எல்லா தேவர்களுக்கும் மேலானவர். அல்லேலூயா. உங்க இருதயத்தின் மேல கையை வச்சு கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை உமக்கென்று தெரிந்து கொண்டிரே, என்னை உமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டிரே, என்னை உமக்கென்று தெரிந்து கொண்டீர், உமக்கு சொந்தமாக நீர் தெரிந்து கொண்டீர். சொல்லுவோம், உணர்ந்த கர்த்தருக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி. நமக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு நல்ல தொடர்பு. நம்ம நிறைய நேரங்கள் அவரை தேடல, ஆனால் அவர் நம்மை தேடி வந்தார். இந்த வருஷத்தில் பல நேரத்தில் நாம் அவரை மறந்து போனதை போல இருந்தோம், ஆனால் அவர் நம்மை மறக்காமல் தம்முடைய கரம் நீட்டி நம்மை தெரிந்து கொண்டார். நன்றி செலுத்துவோமா. நன்றி இயேசுவே,
நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே பயபக்தியோடு சொல்லுவோம் நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே கர்த்தர் செய்த நன்மைக்கு பதிலாக நாம் என்னத்தை செலுத்த முடியும் இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தொழுது கொள்வதை அல்லாமல் வேற என்னத்தை அவருக்கு நாம் செலுத்தி விட முடியும் நன்றி சொல்லாமல் வேற என்ன வார்த்தைகளை அவருக்கு சொல்லிவிட முடியும் உணர்ந்து சொல்லுவோம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த டிசம்பர் 31ஆம் தேதி கடைசி நிமிடம் வரைக்கும் நம்மை நடத்தி வருகிறாரே முடிந்தால் கரங்களை உயர்த்தி அசைத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் நன்றி இயேசுவே 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 அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிற இருதயத்தோடு நம்மை அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து விட தேவன் எதிர்பார்க்கிறார் முழு உள்ளத்தோடு நம்முடைய சரீரத்தை அவருக்குரிய ஜீவ பலியாக அர்ப்பணித்து விட தேவன் எதிர்பார்க்கிறார் வேற ஒன்றையும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை நம் முழு இருதயத்தோடு நம்மை அர்ப்பணித்து விடுவோமானால் நம்மை அவர் ஆளுகை செய்து நாம் நினைத்து பார்த்திராத ஆச்சரியமான காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார் இந்த நேரத்திலே அவர் நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா ஏபினேசர் ஏபினேசர் இதுவரை உதவி எல்லாம் பார்த்து கொள்வீர் இதுவரை நடத்தி வந்தவர் இதுவரை நன்மை செய்து உதவி செய்தவர் இனிமேல் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் சொல்லுவோமா கண்களை மூடி பயபக்தியோடு சொல்லுவோமா ஏபினேசர் ஏபினேசர் இதுவரை உதவி நீகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன் சொல்லுவோம் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன் இன்னும் சில நிமிடத்தில் ஒரு புது ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம் நீங்க எந்த ஃப்ளோர்ல எந்த தளத்தில் இருந்தாலும் சரி இஃப் யூ கேன் உங்களால் முடியுமானால் முழங்கால் படியிடுங்கள் முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள் அல்லது நின்ற வண்ணமாக ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் ஆண்டவரே இந்த வருஷத்தின் கடைசி நிமிடம் ஒரு புது வருடத்தின் ஆரம்ப நிமிடத்தில் என்னை என்னுடைய ஆவியை ஆத்மாவை சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா உங்களை முழு உள்ளத்தோடு நம்பி உங்களை முழு நம்பிக்கையோடு உம்மை சார்ந்து கொண்டு எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து விடுகிறோம் ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு புது வருஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிப்போமா ஹல்லேலூயா
கைவிடான் தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தீபமே என் வாழ்வின் பாக்கியமே கைவிடான் தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தீபமே என் வாழ்வின் பாக்கியமே முழங்கால் பணியிட்டு சொல்லுவோம் முழுவதும் தருகிறேன் எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் முழங்கால் நீங்க எந்த ஃப்ளோர்ல இருந்தாலும் சரி நீங்க வாலண்டியராக இருந்தாலும் சரி அல்லது யூடியூப்ல ஆன்லைன் மூலமாய் பார்க்கிறவர்களாக இருந்தாலும் சரி சொல்லுங்க முழங்கால் பணியிட்டு பயபக்தியோடு முழுவதும் தருகிறே முழங்கால் பணியிட்டு முழுவதும் தருகிறே எல்ஷடாய் எல்லாம் வல்லவரே சர்வ வல்லமையில தேவன் இந்த நேரத்தில் உணருங்கள் அவர் உங்களுக்கு அருகில இருக்கிறவர் உங்கள் பட்சமாய் நிற்கிறவர் உங்களுக்காக நிற்கிறவர் உங்களோடு இருப்பவர் அவர் சாதாரணமான தேவன் அல்ல அவர் எல்ஷடாய் சர்வ வல்லமையில தேவன் சகல அதிகாரமுடைய தேவன் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை படைத்த தேவன் எதையும் எப்படியும் மாற்றி அமைக்க வல்லமை படைத்தவர் நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல அந்த உணர்வு நம்முடைய சிந்தையிலே எண்ணங்களிலே இரத்தத்தில் எலும்புகளிலே ஊறட்டும் அவரை பார்த்து சொல்லுவோம் நீர் சர்வ வல்லமையில தேவன் அப்பா அவரை நம்பிக்கையோடு சொல்லுவோம் நீர் சர்வ வல்லமையில தேவன் நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையில தேவன் கண்களை திறக்க வேண்டாம் பயபக்தியோடு ஆண்டவரை பார்த்து அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்கிற அந்த நாமத்தை உச்சரித்து கொண்டே இருப்போம் நீர் எல்ஷடா எல்ஷடா எல்லாம் வல்லமையில தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் நீர் என்னை காண்கின்ற தேவன் ஆண்டவரே இந்த நேரத்தில் நீர் என்னை காண்கின்ற தேவனாக இருக்கிறீர் எப்போதும் எல்லா சமயங்களிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மை காண்கின்ற தேவன் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரியே சகோதரனே நீ ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல உன்னை கரம் பிடித்திருக்கிறவர் சாதாரணமான நபர் அல்ல அவர் பாதியிலே விட்டு விடுகிற தேவன் அல்ல அவர் சர்வ வல்லமை படைத்த தேவன் அவர் பெரியவர் அவர் பெரியவர் அவர் பெரியவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எஸ் அவர் பெரிய தேவன் அவர் எல்ஷடாய் ஆமென் அதை உணர 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 அவர் சர்வ வல்லமில்லவர் என்கிற அந்த உணர்வு வர வர நமக்குள்ளே ஒரு புது பலன் உண்டாகும் புது தைரியம் உண்டாகும் அந்த தைரியத்தோடு பலத்தோடு சொல்லுவோம் ஆண்டவரே சர்வ வல்லமை படைத்த தேவனே உம்முடைய கரத்தில் என்னை நான் ஒட்டு கொடுக்கிறேன் உம்முடைய கரத்தில் என்னை நான் அர்ப்பணித்து விடுகிறேன் ஏ ஆபிரகாமை பார்த்து சொன்னார் நான் சர்வ வல்லமில்ல தேவன் நீ எனக்கு முன்பதாக உத்தமனாய் நடந்து கொண்டிருந்த சொன்னாரு அதே தேவன் நேரத்தில் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் சர்வ வல்லமில்ல தேவன் அல்லேலூயா சொல்லுவோமா எல்ஷடாய் எல்ஷடாய் எல்லாம் வல்லவரே எல்ரோயி
தேவன் உணர்த்துகிற ஒரு விஷயம், நான் எப்போதும் உன்னோடு கூட இருப்பேன். நான் யெகோவா ஷம்மா, நீ மறந்துடாத. எந்த சூழ்நிலைகளையும் சோர்ந்து போயிடாத. நான் யெகோவா ஷம்மா, எப்போதும் எப்போதும் எல்லா சமயத்துல உன்னோடு கூட இருப்பேன். ஒருவேளை இப்படி நீ கண்ணீரோடு இருக்கலாம் இந்த இரவு நேரத்தில், இந்த புது வருஷத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய நேரத்துல நான் தனித்து விடப்பட்டு இருக்கிறேன், நான் தனிமையாக இருக்கிறேனே என்ற ஒரு பாரத்தோடு இருக்கிறியா? உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் யெகோவா ஷம்மா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் கரத்தை பிடித்து இருக்கிறேன், நான் யெகோவா ஷம்மா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சமாதானம் உள்ள கர்த்தராக இருக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். சொல்லுவோமா, அந்த நாமத்தை சொல்லி சொல்லி கர்த்தரை துதிப்போமா. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீன், யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீன். மீண்டும் மீண்டும் சொல்லுவோம், யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீன், யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். எல்லார் கரங்களை உயர்த்தி முழங்கால் பணியிட்டு முழுவதும் தருகிறேன். எல்லாரும் எல்லாரும் முழங்கால் பணியிட்டு நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம். ஒரு புது வருஷத்துக்குள் பிரவேசிக்கிற இந்த நேரத்தில் முடிந்த ரெண்டு கரங்களை உயர்த்தி வாய்ப்புள்ளவர்கள் எல்லாரும் முழங்கால் படிட்டு இந்த சத்தத்தை கேட்கிற எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, சர்ச்சில் இருந்தாலும் சரி, ஆங்காங்கு நின்று வேலை செய்கிற நபர்களாக இருந்தாலும் சரி, ஒரு ரெண்டு மூணு நிமிஷங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லி சொல்லி கத்தரை துதிப்போம். முழங்கால் படிட்டு முழுவதும் தருகிறே, முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே, முழங்கால் படியிட்டு. அர்ப்பணிக்கிற உங்களை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை தேவன் ஆளுகை செய்யட்டும். முழங்கால் படியிட்டு முழுவதும் கரையில் உயர்த்தி உயர்த்தினவனமாக பயபக்தியோடு தேவ பிரசன்னத்தை அனுபவிப்போமா? அப்படியே தேவ பிரசன்னத்தை அனுபவிப்போம்.
தேவ மகிமை அசைவாடுவதை உணரட்டும். தேவ மகிமை நம்மை சுற்றிலும் இருப்பதை, நம்முடைய சிரசில் தேவ மகிமை இறங்குவதை அனுபவிப்போம். இந்த நேரத்தில் அவர் தம்முடைய கரத்தை உன்மேல் வைத்து உன்னை ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய கரம் உன்மேல் வைக்கப்படுகிறது. யாருடைய கரம்? மனிதனுடைய கரம் அல்ல, என் தேவனுடைய கரம் உன்னுடைய சிரசின் மேல் வைக்கப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிற, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ போகும் இடத்திலெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து எல்லா ஆபத்துக்கும் உன்னை தப்புவித்து மீண்டும் இந்த இடத்துக்கு உன்னை வரப்பண்ணுவேன். தர மனதி அந்த பல பொதுருவி கரபோதி அந்த பல பல பலபா எந்தர மனதி அந்த பலபா மனதி அந்த பல புதிருவி கர மனதி அந்த புதிருவி கர பல பலபாந்தர மனதி அந்த புதிருவி கரபோதி அந்த பல பல பலபா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரை பார்த்து இந்த புது வருஷத்துக்குள் நுழைந்திருக்கிற நாம் அவரை பார்த்து சொல்லுவோம், நீர் வேண்டும், நீரே வேண்டும், இயேசுவே எனக்கு நீரே வேண்டும். சொல்லுவாய் வாயிலை திறந்து, நீர் வேண்டும், நீரே வேண்டும், இயேசுவே எனக்கு நீரே வேண்டும். பேசும் என்னோடு பேசும், இயேசுவே என்னோடு பேசும், பேசும் என்னோடு பேசும், இயேசுவே என்னோடு பேசும். எனது நிழலாய் என்றென்றும் வர வேண்டும், உமது கரம் என்னை தேற்றிட வர வேண்டும். எனது நிழலாய் என்றென்றும் வர வேண்டும், உமது கரம் என்னை தேற்றிட வர வேண்டும். பேசும் என்னோடு என்னோடு பேசும், பேசும் என்னோடு பேசும், இயேசுவே என்னோடு பேசும், இயேசுவே என்னோடு பேசும். எனது நிழலாய் என்றென்றும் வர வேண்டும், உமது கரம் என்னை வர வேண்டும். ஆசையாய் கேட்போம் அவரை பார்த்து, எனது நிழலாய் இந்த வருஷம் முழுவதும், இந்த வருஷம் முழுவதும் நீங்க நிழலாய் வரணும், உமது கரம் என்னை தேற்றிட வர வேண்டும். பேசும் என்னோடு இயேசுவே என்னோடு பேசும், கேட்போமா? பேசும் என்னோடு பேசும், இயேசுவே என்னோடு பேசும், இதயம் திறந்து பேசிட நீர் வேண்டும், இனிய வார்த்தை சொல் நீர் வேண்டும், இதயம் திறந்து பேசிட நீர் வேண்டும், இனிய வார்த்தை சொல்லிட நீர் வேண்டும். ரெண்டு க
கரங்களை கூப்பி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், பேசும் என்னோடு பேசும், அவரை பார்த்து வணங்கி சொல்லுவோம், இயேசுவே என்னோடு பேசும், பேசும் என்னோடு பேசும், இயேசப்பா என்னோடு பேசும், பேசும் என்னோடு பேசும், இயேசுவே எல்லாரோடையும் இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரோடும் ஆண்டு உணர்த்துகிற சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் உன்னோட நிறைய பேச விரும்புகிறேன். நீ எனக்கு நேரம் கொடுத்தா, நீ என் சமூகத்துக்கு வந்தா, நான் உன்னோட நிறைய பேசுறதுக்கு விஷயம் வச்சிருக்கிறேன். என் மனம் திறந்து நான் உன்னோட பேச ஆயத்தமாக இருக்கிறேன், ரொம்ப விருப்பமாக இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி விருப்பத்துக்கு நம்ம அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? அர்ப்பணிக்கிறவர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆயத்தம்ப்பா, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன், நீர் பேசுவதை கேட்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன்ப்பா. இந்த வருஷத்தில் எந்த சத்தத்தை காட்டிலும் உங்கள் சத்தத்தை அதிகமாக நான் கேட்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு ஆண்டவரே சொல்ல முடியுமா? சொல்லுகிறவர்கள் மட்டும் வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பேசும் என்னோடு பேசும், இயேசுவே என்னோடு பேசும், பேசும் என்னோடு பேசும், இயேசுவே என்னோடு பேசும். நிறைய நேரங்களில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற உறவை போல தேவன் உன்னோடு பேசுவார். இதை நம்ம நிறையா கேட்டிருக்கிறோம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்வார், நான் ஒரு நண்பனை போல உன் கூட பேச விரும்புகிறேன், உன்னோட ஃப்ரெண்டை போல உன் கூட நிறைய விஷயத்தை ஷேர் பண்ண, நீ என்கிட்ட பேசுகிறதை கேட்க நான் ரொம்ப ஆயத்தமாக ரொம்ப விருப்பமாக இருக்கிற இந்த வருஷத்தில் உனக்கும் எனக்கும் நட்பு என்கிற அந்த உறவில் வளர விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? உங்களை சிநேகிதரேன்றேன் என்று சொன்னாரே, அவர் ஒரு சிநேகிதனை போல நம்மோடு பேச, இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா ஒரு நேசரை போல பேச இந்த வருஷம் ஒரு இருதயம் நமக்காக துடிக்கிறது. 2023 அவருடைய இருதயம் துடிக்கிறது உங்களோடு என்னோடு ஒரு நண்பனை போல ஒரு நேசரை போல நம்மோடு பேச அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதை விரும்புகிற நபர்கள், அதற்காக ஏங்குகிற நபர்கள், அதற்காக ரொம்ப ஆசைப்படுகிற நபர்கள் மட்டும் வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, பேசும் என்னோடு பேசும், இயேசுவே என்னோடு பேசும், பேசும் என்னோடு பேசும், இயேசுவே என்னோடு பேசும், பேசும் மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். இந்த புது வருஷத்துக்குள் பிரவேசிக்கும் போது ரெண்டு காரியத்தை நம்ம தெரிந்தோ தெரியாமலோ தீர்மானம் எடுத்திருக்கிறோம். முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன் என்று நம்ம அர்ப்பணித்திருக்கிறோம். ரெண்டாவது, நீங்க என்னோட பேசுங்கப்பா, நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணித்திருக்கிறோம். இந்த ரெண்டு அர்ப்பணிப்பை மறந்துடாதீங்க. இந்த ரெண்டு அர்ப்பணிப்பை மறந்துடாம இந்த வருஷம் முழுவதும் நடங்க ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் காண செய்வார். நீங்கள் நினைத்திராத, யோசித்திராத, அறிந்திராத, பார்த்திராத, கண்டிராத, சிந்தித்திராத பாதையிலே தேவன் உங்களை நடத்த போகிறார். ஸோ அந்த பாதையில் நடக்கணும் அப்படின்னா அவர் சத்தத்தை கேட்டால் தான் நடக்க முடியும். அதுக்குத்தான் தேவன் உணர்த்தி இருக்கிறார். இதுவரை கண்டிராத, பார்த்திராத, நடந்திராத, அறிந்திராத, புத்தியிலே எட்டாத
சிந்தித்து பார்த்திராத ஒரு பாதையிலே தேவன் நம்மை நடத்த போகிறார். ஹலேலூயா ஹலேலூயா. எல்லாரும் உட்காருவோம். பக்கத்தில் இருக்கிற ஒரு பத்து பேர்கிட்ட புத்தாண்டு வாழ்த்துக்களை நம்ம சொல்லுவோம். இந்த புதிய வருடத்தை தேவன் நன்மையினால் நமக்கு முடிசூட்டுவாராக. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். புதிய நன்மைகளினாலும் புதிய கிருபைகளினாலும் தேவன் நம்மை நிரப்புவார். ரொம்ப அழகாக அந்த புது வருஷத்தை உங்கள் பிரவேசிக்க ஆண்டு உதவி செய்திருக்கிறார். நான் மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், நீங்கள் விரும்புனீங்களோ விரும்பலையோ, தெரிஞ்சோ தெரியாமலோ, ரெண்டு அர்ப்பணிப்பை செய்திருக்கிறோம். இல்லை முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நானும் என் வீட்டாருமோ கத்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லி முழங்கால் படியிட்டு என் முழுவதையும் தருகிறேன் என்று அர்ப்பணித்திருக்கிறோம். மறந்துடாதீங்க. ரெண்டாவது, அவர் நம்மோடு பேச விருப்பமாக இருக்கிற அவருடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். நாமும் அவரை பார்த்து சொல்லியிருக்கிறோம், ஆயத்தமாக இருக்கிற ஆண்டவரே உங்களோடு பேச நான் ரெடியாக இருக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த ரெண்டையும் நீங்கள் மறந்துடாதீங்க. கர்த்தர் அதிசயமான பாதையிலே நம்ம நடத்தி விட்டோம். ஆமேன். ஒரே ஒரு முறை ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, பேசும், என்னோடு பேசும், எனது நிழலாய் என்றென்றும் வர வேண்டும், உமது கரம் என்னை தேற்றிட வர வேண்டும். சொல்லுவோமா, எனது நிழலாய் என்றென்றும் வர வேண்டும், உமது கரம் என்னை தேற்றிட வர வேண்டும், எனது நிழலாய் என்றென்றும் வர வேண்டும், எனது நிழலாய் என்றென்றும் வர வேண்டும். பேசும், என்னோடு பேசும், இயேசுவே என்னோடு பேசும். இந்த வார்த்தை சொல்லும்போது பேசும், என்னோடு பேசும், இயேசப்பா இல்லை இயேசுவே. ஏன்னா இந்த முறை இந்த வருஷத்தில் ஆண்டவர்கிட்ட நண்பனாக நேசராக பார்க்க போகிறோம். அதனால் இயேசப்பா அப்படி சொல்ல வேண்டாம், இயேசுவே என்னோடு பேசும். சொல்லுவோமா, பேசும், என்னோடு பேசும், இயேசுவே என்னோடு பேசும், பேசும், என்னோடு பேசும், இயேசுவே என்னோடு பேசும், இதயம் திறந்து பேசிட நீர் வேண்டும், இனிய வார்த்தை சொல்லிட நீர் வேண்டும், இதயம் திறந்து பேசிட நீர் வேண்டும், இனிய வார்த்தை சொல்லிட நீர் வேண்டும், பேசும், என்னோடு பேசும், இயேசுவே என்னோடு பேசும். சத்தமாய் சேர்ந்து சொல்லுங்க, பேசும், என்னோடு பேசும், இயேசுவே என்னோடு பேசும். மீண்டும் ஒரே ஒரு முறை, பேசும், என்னோடு பேசும், இயேசுவே என்னோடு பேசும். ஒரே ஒரு முறை சொல்லுவோம், பேசும், என்னோடு பேசும், இயேசுவே, இயேசுவே என்னோடு பேசும். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டு முழுவதும் இயேசப்பா அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு இயேசுவே கொஞ்சம் நெருங்குவோம் அவர்கிட்ட. ஆமே. ஏன்னா நிறைய பேர் அப்பாவோட நெருங்குறது இல்லை. உலக பிரகாரமாக்க அப்பாவோட நிறைய பிள்ளைகள், பெரும்பான்மையான பிள்ளைகள் நெருங்குறது இல்லை. அந்த பயத்தோடைய அவர்கிட்ட இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த முறை ஆண்டவரை பார்த்து கொஞ்சம் உரிமையோடு நண்பனை போல நேசரை போல நினைத்து இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டு பழகுவோம், அவரோடு நெருங்குவோம். ஆமே. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாக்கு பண்ணின அந்த பேப்பரை எல்லாரும் கொடுத்துருப்பீங்க நம்புகிறேன். யாராவது இன்னும் கொடுக்காம இருந்தால் கரங்களை உயர்த்தி காண்பியுங்கள், உங்களிடத்தில் வந்து அதை கலெக்ட் பண்ணுவதற்கு வசதியாக இருக்கும். ப்ரைஸ் தி லார்ட். ஒரு 6 மாத காலத்திற்குள் கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுவோம். தேவன் அதற்கேற்ற
நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு பெருக பண்ணுவாராக. நான் ஒரே ஒரு நிறைய ஜெப குறிப்பு இருந்தாலும் ஒரே ஒரு குறிப்புக்காக மட்டும் ஜெபித்து நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த நியூஸ் லெட்டர் கையில் எடுத்துக்கோங்க, அதில் 6வது பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நியூஸ் லெட்டரில் 6வது பக்கம் நமது சபையின் தரிசனம் என்று போடப்பட்டிருக்கிறது. நமது சபையின் தரிசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இந்தியாவிலும் குறிப்பாக குளத்தூரிலும் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்வதே, இதுதான் நம்முடைய சர்ச்சுடைய விஷன், டு எக்ஸ்டெண்ட் த கிங்டம் ஆஃப் காட் இன் இந்தியா, எஸ்பெஷலி இன் குளத்தூர். இந்தியாவிலேயும் குறிப்பாக குளத்தூரிலேயும் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்வதே நம்முடைய சபையின் தரிசனம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இன்னொரு முறை சொல்லுங்க, இந்தியாவிலும் குறிப்பாக குளத்தூரிலும் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்வதே நமது சபையின் தரிசனம். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய சர்ச்சுடைய விஷன். இந்த விஷனை நம்ம எப்படி நிறைவேற்றுவது என்பது விஷன் 2030 அப்படின்னு நம்ம கீழே கொடுத்துருக்குறோம். 2030க்குள்ளே நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டும்? 100,000 ஆத்துமாக்கள் சந்திக்கப்படணும், 4,000 வீட்டு சபைகள் ஆரம்பிக்கப்படணும், 4,000 சீசர்கள் உருவாக்கப்படணும், 400 மேற்பார்வையாளர்கள், 40 போதகர்கள். நீங்கள் நம்ம ஒரு 7-8 பாஸ்டர்ஸை பார்த்தோம், இது போல் 40 பாஸ்டர்ஸ் இருக்கணும், 40 போதகர்கள் இருக்கணும். இது 2030க்குள்ளே நம்ம அடைய வேண்டிய இலக்குகள். இந்த வருஷத்தில் 2023 2,500 ஆத்துமாக்கள், 100 வீட்டு சபைகள், 100 சீசர்கள், 10 மேற்பார்வையாளர்கள். இந்த 100 வீட்டு சபைகளில் 37 வீட்டு சபைகளை ஏற்கனவே நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் ஒரு 63 வீட்டு சபைகள் 2023 ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதற்கு ஆண்டவர் ஆச்சரியமான வழியை திறப்பதற்கு ஜெபியுங்கள். நிறையா இடங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. இந்த 2023 அதை நம்ம ரீச் பண்ணணும். 2,500 புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், 100 சீசர்கள் உருவாக்கப்படணும், 10 மேற்பார்வையாளர்கள். இதை பற்றி வாரந்தோறும் அப்பப்போ நம்ம சொல்லுவோம். முதல் இந்த பக்கத்தை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி தினந்தோறும் ஜெபிப்பதற்கு இந்த குறிப்புகளை நீங்கள் பயன்படுத்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அந்த பக்கத்தில் கையை வச்சு நம்ம எல்லோரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த தரிசனத்தின்படி இந்தியாவிலேயும் குறிப்பாக குளத்தூர்லேயும் எங்கள் சபையின் மூலமாக தேவ ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையில் சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த சபையின் தரிசனத்தை நாங்கள் நிறைவேற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் இதற்கு செயல்பட வேண்டும், நாங்கள் ஒவ்வொருவரும் இதற்கு ஈடுபட வேண்டும். இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு தனிப்பட்ட ஒரு நபரால் கூடாது, ஒரு பெரிய டீம் ஒர்க் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யணும். ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கர்த்தர் ஏவ வேண்டும். தேவ ராஜ்யம் விரிவாக்கப்பட வேண்டும், சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ஜெபம் பண்ணணும், உங்கள் தெருவுக்காக நீங்கள் ஜெபிக்கணும், உங்களுடைய நண்பர்களுக்காக உங்களுடைய உறவினர்களுக்காக ஜெபிக்கணும், கர்த்தர் கிரியை செய்யணும். எங்கெல்லாம் குடிகாரர்களை பார்க்குறீங்களோ அவங்கள பார்க்குற நேரத்தில் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த நபர் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபியுங்கள். எங்கெல்லாம் தவறான காரியங்கள் நடைபெறுகிறதோ அதை குறித்து நீங்கள் கோபப்படுவதை விட நீங்கள் ஜெபிப்பது நல்லது. ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் கிரியை செய்வார். நாம் வாழ்கிற நம்முடைய வீடு, நம்முடைய தெரு, நம்முடைய பகுதி சமாதானம் உள்ளதாக, தேவனுடைய ஆளுகை உள்ள இடமாக மாற வேண்டும். இதற்காக ஜெபித்தாலே கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வதை நாம் உணர முடியும். சர்வ வல்லமையில் பிதாவே, எங்கள் சபையின் தரிசனத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த குளத்தூருக்காக, குளத்தூர் சுற்று வட்டாரங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பகுதியிலே தேவ ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட கர்த்தாவை உதவி செய்தரலும். அந்தகாரத்தின் கிரியைகள் ஒழிக்கப்படட்டும், மனிதர்கள் மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்படட்டும், தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெறட்டும். இந்த பகுதி முழுவதும் ஆண்டவரே மறுரூபமாக்கப்படட்டும், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள் வரட்டும், ஒரு விலையேறப்பட்ட சமாதானம் உண்டாயிருக்கட்டும், தவறான பழக்கங்கள் ஆண்டவரே மாறட்டும், மனிதர்களுக்குள்ளே பாவ உணர்வை கத்த தந்து மனம் திரும்புதலை பரிசுத்த தேவன் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை நடப்பித்து ஆண்டவரே சபைக்கு ரட்சித்து ஜனங்களை கொண்டு வருவீராக. எங்கள் திருச்சபைக்கு மாத்திரமல்ல, இந்த குளத்தூர்லையும் குளத்தூர் சுற்று வட்டாரத்துக்குற எல்லா திருச்சபைகளையும் ஆத்துமாக்கள் அதிகமாகட்டும்ப்பா. ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபைகளை சேர்க்கப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்து ஒரு பெரிய எழுப்புதலை எங்களுடைய வட்டாரத்தில் இன்னைக்கு கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்தல்லும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து
இந்த குறிப்புக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு பெரிய காரியங்களை செய்வாராக. சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். தியானிக்கும் பொழுது இடையிலே ஜெப குறிப்புகள் வந்தாலும் ஜெபிக்க இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு 20-30 நிமிடத்துக்குள் இந்த ஆராதனையை முடிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க போகிறோம். 23 சங்கீதத்தை நான் வாசிக்க போகிறோம். எல்லோரும் எழும்பி நிற்போம். நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி, அடிக்கடி வாசிக்கிற, எல்லாராலும் மனப்பாடம் செய்யப்பட்ட ஒரு வேத பகுதி 23 சங்கீதம். இதுவரை நீங்கள் இந்த வசனங்களை மனப்பாடம் செய்யாதிருந்தால் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக மனப்பாடம் ஆகிவிடும். எல்லாருடைய மனதிலையும் இந்த வசனங்கள் பதிந்துவிடும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பழைய ஏற்பாட்டிலே 683 பக்கம் 23 சங்கீதம். நம்ம சேர்ந்து இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். உட்காருவோம். ஒரு அருமையான ஒரு வேத பகுதி. இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டியிருக்கிற, நம்மை வழிகாட்டும்படி தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு அருமையான வேத பகுதி இந்த 23 சங்கீதம். 23 சங்கீதத்தை தெரியாத கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு 23 சங்கீதத்தை தெரியாதிருந்தால் அவர்கள் வாழ வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படிதான் சொல்லணும். என்ன என்ன எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நம்முடைய வீட்டில் பிள்ளைகள் பிறந்து அந்த பிள்ளைகள் வளரும் போது நிறையா பேர் வீட்டில் சொல்லி கொடுக்குற முதல் வசனம், இந்த முதல் வார்த்தை இயேசு கண்ணீர் விட்டார் அதை சொல்லி கொடுப்பாங்க. முதல் வசனம் அப்படின்னா கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படிங்கிற அந்த வசனத்தை தான் சொல்லி கொடுப்பார்கள். ஸோ இந்த வசனத்தை, இந்த 23 சங்கீதத்தை இந்த வருஷத்திற்கான வாக்குத்தத்தமாக தேவன் தந்திருக்கிறார். இந்த சங்கீதத்தில் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. தேவனை பற்றிய வார்த்தைகள், தேவனை பற்றிய வெளிப்பாடுகள் இந்த சங்கீதத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் பொழுதும் அந்த வசனங்களுக்கு பின்பதாக தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பது இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பர் வசனம் 1, கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்படி என்றால் என் தேவையெல்லாம் சந்திக்கின்ற தேவன் யெகோவா ஈராக இருக்கிறார். அதான் முதல் வசனம். 2 வசனத்தில் அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், சமாதானமாய் நடத்துகிற யெகோவா ஷாலோம் அங்கே இருக்கிறார். 2 வசனம். 3 வசனத்தில் என் ஆத்துமாவை தேற்றி, அப்படின்னா என்னை தேற்றி என்னை சுகமாக்குகிற தேவன் யெகோவா ராஃபா அவராக இருக்கிறார். 3 வசனத்தில் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார், தேவன் என்னுடைய நீதியாக இருக்கிறார். யெகோவா சிட்கேனுவாக இருந்து நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். வசனம் 4, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், யெகோவா ஷம்மாவாக கூட இருக்கிறார். வசனம் 5, என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார், தேவனே என்னுடைய வெற்றி கொடி, அவர் யெகோவா நிசியாக இருக்கிறார். வசனம் 5, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சொல்லி என்னை பரிசுத்தமாக்குகிற தேவன் யெகோவா மக்காதீசாக இருந்து அவர் செயல்படுகிறார். ஸோ ஒவ்வொரு வசனமும் தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த சங்கீதத்தை பாடினவர் தாவீது. தாவீது தான் இந்த பாடலை பாடியிருக்கிறார். சிலர் சொல்லுகிறார்கள் தாவீது சிறிய வயதிலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை பாடியிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சில வேத வியாக்கியானிகள் அல்லது வேத அறிஞர்கள் சொல்லும் பொழுது இல்லை இல்லை, இந்த அனுபவத்தை எல்லாம் பெற்றவர் அவர் ராஜாவாக இருக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். எனவே இது தாவீது பாடின தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தோடு தேவனோடு இருக்கிற உறவின் அடிப்படையிலே பாடின ஒரு சங்கீதம்.
இந்த சங்கீதத்தில் இந்த இரவு நேரத்தில் நாம் நம்ம மனதிலே பதிக்க வேண்டிய ஒரு வசனம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இந்த வருஷத்தில் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரப்போகிறது. ஆமே. இந்த வருஷத்தில் மாத்திரமல்ல, தாவீது சொல்கிறார், என் ஜீவனுள்ள மட்டும் அப்படித்தானா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அது அவனுடைய விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்கு வர வேண்டும். நாமும் அனுதினமும் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும், ஆண்டவரே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரட்டும். பாருங்க, பைபிளில் நிறைய தொடரும் அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. ஆதியாகமம் 19:19 வசனத்தில் லோத்து சொல்கிறான், தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேனே என்று புலம்புகிறான். அவனுடைய நம்பிக்கை என்ன? தீங்கு என்னை தொடரும் என்று சொல்லுகிறான். உபாகமம் 28:22 வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டால் என்னென்ன ஆசீர்வாதம் வரும்? 14 வசனங்கள், என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் போனால் என்னென்ன சாபம் வரும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, 28:22, நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். இவைகள் 7 விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஈலையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷ பணியினாலும் உன்னை வாதிப்பார், நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை தொடரும். ஸோ சிலருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பஞ்சம், கடுமை, வியாதி, பலவீனம் இதெல்லாம் தொடருகிறது சிலருடைய வாழ்க்கையில். இன்னும் உபாகம் 31:17 சொல்லும்போது, அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். தீமை செய்கிற தேவனுடைய வார்த்தைக்கு செவிகூடாதவர்களை எது தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 13:21 பாவிகளை தீவினை தொடரும். ஒரு பாவியாக ஒருத்தர் இருந்தானா, அவனுடைய வாழ்க்கையில் தீமை அவனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 48:2 பட்டயம் உன்னை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 35:6 இரத்த பழி உன்னை பின்தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாகம் 1:8 இருள் அவர்கள் சத்துருக்களை பின்தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 5:24 சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, எதெல்லாம் பின்தொடரும் என்று சொல்லும்போது, பாவம் பின்தொடரும், தீவினை பின்தொடரும், சாபம் பின்தொடருகிறது, பட்டயம் பின்தொடருகிறது, இரத்த பழி பின்தொடருகிறது. இதெல்லாம் மனிதர்களை பயங்காட்டுகிற ஒரு பின்தொடருகிற அந்த சூழலுக்குள் தாவீது சொல்லுகிறான், இது எதுவுமே என்னை பின்தொடராது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் உன்னுடைய மனதில் ஆழமாய் பதித்து கொள்ளுங்கள், இந்த ஆண்டு முழுவதும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும், உங்களை தொடரும். யாரை தொடரும் அப்படின்னா, அதைத்தான் இந்த சங்கீதம் முழுவதையும் நம்ம வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆண்டு சித்தமானால், ஆண்டவர் உதவி செய்தால், இந்த வருஷம் ஃபுல்லாகவே இந்த 23 சங்கீதத்தை தான் தியானிக்க போகிறோம். அதில் யாருக்கு நன்மையும் கிருபையும் தொடரும் அப்படின்னா, யார் தங்களுக்கு தேவனை மெய்ப்பராக வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரும். அல்லேலூயா. ஏன்னா நிறைய மெய்ப்பர், அதுக்கெல்லாம் விளக்கங்களை வருகிற நாட்களிலே பார்ப்போம். மெய்ப்பர் என்று சொன்னால் என்னுடைய தலைவன், என்னுடைய லீடர், என்னுடைய தலைவனாக நான் தேவனை வைத்திருந்தால் அவர்தான் எனக்கு எல்லாம், அவர்தான் எனக்கு பிரதானம், அவரைத்தான் நான் பின்தொடருவேன், அவர் எங்கே எனக்கு முன்னாடி போகிறாரோ அவருக்கு பின்னே நான் போய்கொண்டே இருப்பேன் என்று நீங்கள் சொன்னால், அவருக்கு பின்னே நீங்கள் போனால் உங்களுக்கு பின்னே நன்மையும் கிருபையும் தொடரும். அல்லேலூயா. ஒருவேளை அவருக்கு பின்னாடி நீங்கள் போகாட்டால் உங்கள் பின்னாடி வேறு ஏதேதோ தொடரும். இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உண்மை சம்பவத்தை அல்லது ஒரு சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிராமங்களில் இந்த மெய்ப்பர்கள் இருப்பார்கள், ஆடு மேய்க்கிற மெய்ப்பர்கள். இப்போ எல்லா நாடுகளையுமே ஆடு மேய்க்கிற மெய்ப்பர்கள் இருப்பார்கள். குறிப்பாக இந்த ஆடுகளை நிறையாக மேய்க்கிற ஒரு மெய்ப்பன், சொந்த ஆடுகளை மேய்க்கிற ஒரு மெய்ப்பன் என்ன செய்வானா, அவன் ஒரு கூட்ட ஆடுகளை வளர்க்கிற அவன் கண்டிப்பாக ஒரு நாயையும் சேர்த்து வளர்ப்பான். ஒரு நாய் அல்லது ரெண்டு நாய், குறைந்தது 1 அல்லது 2 நாய்களையாவது வளர்ப்பான். எதுக்குன்னா, இந்த ஆடெல்லாம் வெட்டி வெட்டி நாய்க்கு போடுறதுக்கு இல்லை.
இந்த நாய்க்கு அவன் நல்ல ட்ரைனிங் கொடுப்பான். தன்னுடைய ஆடுகளையோ அல்லது எந்த ஆடுகளையோ அந்த நாய் வந்து கடித்து குதராது, அந்த ஆடுகளை அது திங்காது. மாறாக எதற்காக இந்த நாய்களுக்கு பயிற்சி கொடுப்பான் அப்படின்னா, இந்த ஆட்டு மந்தை போகும்போது வேற எந்த மிருகங்களும் இந்த ஆட்டை தாக்கிவிடக்கூடாது, இந்த மந்தைக்குள் இருக்கிற ஆடுகளும் சிதறி போய்விடாதபடி. எங்கேயாவது கவன சிதறலாக இருந்தால் இது குலைச்சி அதுக்கு பயங்காட்டி இந்த மந்தைக்குள் சேர்த்து விடும். ஸோ இந்த மந்தைக்குள் சேர்த்து விட்டவுடனே இந்த மந்தையோடு சேர்ந்தே அந்த ஆடு போகும். நல்ல மேய்ப்பன் என்ன செய்வானா, அவன் முன்னாடி நடப்பான், அவன் ஒரு சத்தம் கொடுப்பான், அந்த சத்தத்தை கேட்டு ஆடுகள் எல்லாம் அதற்கு பின்ன என்ன செய்யும், போகும். ஒரு மந்தை போகும், மந்தைக்கு பின்னாடி ரெண்டு நாய்கள் ஓடிக்கொண்டே வரும். இப்போ மெய்ப்பனுக்கு பின்னாடி போகிற ஆட்டுக்கு பாதுகாப்பு, முன்னாடி மெய்ப்பன். அவரை பின்தொடர்ந்து போனால் பின்னாடி எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா பின்னாடி எது பாதுகாக்கிறது, ரெண்டு நாய்கள், காட்டு நாய்கள் அல்லது வேட்டையாடுகிற நாய்கள் அல்லது பயிற்சிவிக்கப்பட்ட நாய்கள் பின்னாடி வந்து கொண்டே இருக்கும். அது போடுகிற ஒருவேளை ஆபத்து பின்பக்கமாக வந்தால் அந்த நாய் குலைத்து மெய்ப்பனுடைய கவனத்தை ஈர்த்து திரும்பி பார்க்க வைத்து அந்த ஆபத்திலிருந்து ஆடுகளை காப்பாற்றிவிடும். இப்போ இதை புரிஞ்சு இதை இதைத்தான், ஏன்னா தாவீது நல்ல ஆடு மேய்க்கிற ஒரு நபர் இல்லையா, அந்த ஆடு மேய்க்கிற பழக்கம் அவனுக்கு இருந்ததுனால நான் நினைக்கிறேன் தாவீதும் நாய்களை வளர்த்தானே என்னவோ தெரில, அதுவும் ரெண்டு நாய்களை வளர்த்தான் என்னவோ தெரில. அதனால் அவன் மந்தையில் இருக்கிற ஆடு சொல்லும், நான் தாவீதை பின்பற்றினால் என்னை ரெண்டு நாய்கள் பின்பற்றும் என்று அது சொல்லியிருக்கக்கூடும். இந்த கற்பனையில் தான் இப்போ கத்தரை மெய்ப்பராக பார்க்கிறான், தன்னை ஆடுகளாக பார்க்கிறான். அப்போ எனக்கு பின்னாடி எது தொடரும் அப்படின்னா, அவர் ரெண்டு நாய்கள் ஆடுகளுக்கு பின்னாடி தொடருமே, அப்படி தொடரும் என்று யோசிக்கும் பொழுதுதான் அவன் இப்படி யோசிக்கிறான், நான் என்னுடைய மெய்ப்பர் கத்தர், அவருக்கு பின்னே நான் போனால் எனக்கு பின்னே நன்மையும் கிருபையும் தொடரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த வசனம் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நன்மையும் கிருபையும் அது ரெண்டும் நாய் கிடையாது, நாய்க்கு அந்த மந்தையில் இருக்கிற உதாரணத்தை சொன்னேன். இப்போ அதை பயன்படுத்தி தாவீது ரொம்ப அழகாக ஒரு பாடலை பாடுகிறார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் தொடரும். அல்லேலூயா. அப்போது கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறாரா, கர்த்தர் உங்கள் தலைவராக இருக்கிறாரா? ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள இந்த 23 வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனே ஹூ இஸ் மை ஷெப்பர்ட், யார் என்னுடைய மெய்ப்பன், தேவன் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறாரா, அவர் என்னுடைய தலைவனாக இருந்து அவர் எனக்கு முன்னாடி போகிறாரா, அவரை பார்த்து நான் அவருக்கு பின்னாடி போகிறேனா, அல்லது வேறு எதையாவதை பார்த்து அதற்கு பின்னாடி நான் போகிறேனா என்பதை நம்ம யோசிக்கணும். நான் எதற்கு பின்னே போகிறேன், எதற்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறேன், அதை சற்று நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு உலக மனிதர்கள் மாத்திரமல்ல அநேக கிறிஸ்தவர்களுமே எதுக்கு பின்னாடி போகிறாங்கன்னா, பணத்துக்கு பின்னாடி போகிறார்கள். மெட்டீரியலிசம், பணம், பொருள், அந்தஸ்து, ஆஸ்தி, இதுக்கு பின்னாடி நிறைய பேர் போகிறார்கள். இந்த பணத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து விடும், நரகமாக்கிவிடும், உங்கள் வாழ்க்கையை அது அழித்து விடும். அது காணல் நீரை போல் இருக்கும், கிடைத்து விடுவதை போல இருக்கும், ஆனால் உங்கள் கையில் கிடைக்காது. இன்றைக்கி நிறைய விளம்பரங்கள் இருக்கிறது. நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது லாட்டரி சீட்டு விற்கும். தமிழ்நாட்டில் நல்ல வேலை அந்த பழக்கத்தை என்ன செஞ்சாங்க, பேன் பண்ணாங்க, அரசாங்கம் அதை தடை செய்தது. இந்த லாட்டரி சீட்டு வாங்குகிற நபர்கள் எப்போது 24 மணி நேரம் கடையிலேயே இருப்பாங்க. என்ன அடுத்து சுரண்டல் லாட்ரி வேற வந்துச்சு. இந்த சுரண்டல் லாட்ரியில் அடிபட்ட பெண்கள் நிறைய பேர், மேபி இங்கேயும் கொஞ்சம் பேர் உட்காந்துருப்பீங்க, மனம் திரும்பின பெண்கள். மனம் திரும்பிட்டீங்களா என்னன்னு தெரில, அந்த லாட்ரி இல்லை அதனால மனம் திரும்பினது போல் இருக்கிறோம். நிறைய பேர் அதுக்கு அடிமைப்பட்டு இருந்தார்கள். ஏன்னா அதில் ஒரு நம்பர் கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் பணம் கிடைக்குமே. அந்த நாட்களில் நான் சொல்ல ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி புது வருஷத்தில் பைபிளை கொடுத்து ஜோம் பண்ணுவாங்க, பாஸ்டர் இந்த பைபிளை ஜோம் பண்ணி கொடுங்க, பாஸ்டர் ரொம்ப இந்த பைபிள் வாசிக்கிறதுக்கு தான் ஜோம் பண்ணுறாங்க சொல்கிறாங்க போலான்னு சொல்லிட்டு பைபிளை கையை வச்சு ஜோம் பண்ணால் அங்கே இந்த பக்கம் திரும்பி பார்த்து சொல்லுவோம், பைபிளுக்கு நான் லாட்ரி ஷீட் வச்சேன், பாஸ்டர் ஜோம் பண்ணி கொடுத்துட்டாரு, இந்த வருஷம் எனக்கு என்ன செய்யும், சில லட்சம் கிடைக்கும். அப்படி சொன்னவர்கள் எல்லாரும் கடன்காரர்களாக மாறிப்போனார்கள், பணத்துக்கு பின்னே போகிறவர்கள். இப்போ அதெல்லாம் மாறி ஆன்லைனில் வந்துருச்சு. இன்னும் என்ன ரம்மி,
என்னமோ சங்கிலி புங்கிலி ரம்மி ஏதோ ஒரு ரம்மி. இதை ஒரு லேடி 100 ரூபா போட்டாங்க, இப்போ 1.5 கோடி சுமந்துட்டு போகிறாங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நம்மளை அந்த பணத்தை எல்லாம் இழந்து நஷ்டத்துக்குள்ள கடனுக்குள்ளே தள்ளுவதற்கான நிறைய வழிகள், ஆன்லைன் மோசடிகள் நிறைய இருக்குது. கவனமாக இருக்குதுங்கள். நான் அடிக்கடி சொல்வது போல் ஃப்ரீயாக கிடைக்கிற எல்லாத்துலேயுமே பின்னாடி பிரச்சனை இருக்குது. ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு எதையும் வாங்காதீங்க. யார் எதை ஃப்ரீயாக கொடுத்தாலும் வாங்காதீங்க. அப்படி வாங்கினீங்கன்னா நீங்கள் ட்ராப்பில் மாட்டிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. அன்றைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால், உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக 12 லட்சம் ரூபா கடன் தரோம். ஃப்ரீயாக தரோன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன வார்த்தை வருது? கடன் தரோம். 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஆன்லைன் மூலமாகவே உங்கள் பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் சார், தயவுசெய்து வாங்கிக்கோங்க சார் அப்படி தான் கேட்குறாங்க. இப்படி கேட்குறாங்களேங்கிறதுக்காக கடன் வாங்கி சிக்கி கொண்டவர்கள் ஏராளமான நபர்கள். கவனமாக இருங்கள். பணத்துக்கு பின்னே போனால் உங்களுடைய வாழ்க்கையை அது அழித்துவிடும். சில தலைவர்கள் அல்லது சில மனிதர்கள் நம்மை அரவணைப்பது போல இருக்கும், அணைத்து கொள்வதை போல இருக்கும், உதவி செய்வதைப் போல வாக்கு பண்ணுவார்கள். ஆனால் அவர்களெல்லாம் அவர்கள் தங்கள் சுய லாபத்துக்காக, தங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காக செய்கிறார்கள். அப்சலோமை போல, அப்சலோம் நிறைய பேரை கட்டிப்பிடித்து நான் உனக்கு துணை செய்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னான். அது மனிதர்கள் மேல் இருக்கிற பாசத்தினால் அல்ல, தான் ராஜாவாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான். இன்றைக்கு நிறைய மனிதர்கள் அப்படி நம்மை சுற்றிலும் ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். கவனமாக இருங்கள். சில நேரத்தில் பிசாசு, இயேசுவினிடத்திலேயே பிசாசு வந்து சொன்னால், உலகமும் இதன் சகல ராஜ்யமும் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் 1 நிமிஷத்தில் அதெல்லாம் காட்டினால், தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவைகள் உனக்கு சொந்தமாகும் என்று சொல்லி பிசாசு இயேசுவையே சோதித்தான். அப்படியானால் நாமெல்லாம் ஏமாத்துறோம். ஆனால் உலக ஆசை, உலக பொருள் ஆசை, பண ஆசை இதெல்லாம் நம்முடைய கண்களிலே காண்பித்து அதற்கு விழுந்து போகும்படியான சூழல் வரும். கவனித்து கொள்ளுங்கள், உங்கள் கண்கள் மேய்ப்பராக இருக்கிற இயேசுவின் மேல் இருக்கிறதா, அல்லது இந்த உலகத்தின் கள்ள மேய்ப்பர்களாக இருக்கக்கூடிய பண ஆசை, பொருள் ஆசை இவைகள் மேல் இருக்கிறதா என்று கவனித்து பாருங்கள். உங்களுடைய கண்கள் தேவன் மீது இருக்குமானால் அவரை பின்தொடர்வதற்கு அது உதவியாக இருக்கும். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்க வேண்டும், நம்பர் 1. 2வது, அவருடைய மேய்ச்சலில் உள்ள ஆடுகளாக நீங்கள் இருக்க வேண்டும். நம்ம ஒரு ஆடாக இருக்க வேண்டும். ஏன்னா ஆட்டுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஆட்டுடைய சுபாவம் என்ன, இந்த கேரக்டர் ஆஃப் ஷீப் அப்படின்னு போட்டால் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சாந்தம் உள்ளது. ஆடு எப்படி இருக்குமா? பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்கள், ஆடு சாந்தம் உள்ளது. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ஆடாக இருங்க சொல்லுங்கள். ஆடிக்கிட்டே இருக்கக்கூடாது, சரியா? நீங்கள் ஒரு ஆடாக இருக்க முதல் அர்ப்பணியுங்கள். நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இருங்கள். அடுத்து ஆடு எப்படிப்பட்டதாம்? அமைதியானது, அமைதியானது. அடுத்து ஆடு உலகத்திற்கு தன்னை ஒதுக்கியே வைத்துக் கொள்ளும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சகதிகளுக்குள்ள அசுத்தத்துக்குள்ளே ஆடு போய் பிறல்றத பார்க்க முடியாது. ஒரு அசுத்தத்தை கண்டால் அது விலகி கொள்ளும். ஸோ நாமும் தேவனுடைய மேய்ச்சல் இருக்கிற ஆடுகளாக இருக்கிற நாம் உலகத்தின் அசுத்தங்களுக்கு நம்மை ஒதுக்கி கொள்ள நாம் கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து ஆடு எப்பயுமே மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும் விருப்பம் உள்ளதாக இருக்கும். அது எந்த இடத்துலனாலும் அதுடைய மேய்ப்பனுடைய சத்தம் அதற்கு தெரியும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த புது வருஷத்துக்கு நுழையும் பொழுது ஆண்டு நம்மோடு கூட பேசின வார்த்தையை நினைப்பூட்டுகிறேன். இந்த வருஷத்தில் அதிகமாக தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார், அதிகமாக நம்மை உணர்த்த விரும்புகிறார், தாராளமாய் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவருடைய சத்தத்தை அறிகிற அறிவில் வளர ஆரம்பிப்போம். அல்லேலூயா. அடுத்து ஆடு கீழ்ப்படியும் தன்மை உடையது. அடுத்து ஆடு அது தனக்குத்தானே உதவி செய்ய முடியாது. அது எப்பயுமே மெய்ப்பனை சார்ந்திருக்கிற ஆடு. அது சுய இஷ்டத்துக்கு போகுமானால், எங்கேயாவது தன்னிஷ்டத்துக்கு விடப்படுகிற ஆடு, தன்னிஷ்டத்துக்கு போகும் ஆடு ஏதாவது சிக்கலிலே அது சிக்கிக்கொள்ளும், மாட்டிக்கொள்ளும். ஆனால் மெய்ப்பனை மட்டும் அது சார்ந்து கொள்ளுமானால் அதனுடைய வாழ்க்கை மகிமையாக இருக்கும், அதனுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். அடுத்து ஆடு பாரம் சுமப்பதற்காக வளர்க்கப்படவில்லை. கழுதை தான் பாரம் சுமக்கும், ஆடு என்ன செய்யாது? பாரம் சுமக்காது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், ஆடு பாரம் சுமக்காது. சொல்லுங்கள்,
இன்னும் ரெண்டு மூணு பேரை பார்த்து சொல்லுங்க, ஆடு என்ன செய்யாது, பாரம் சுமக்காது. அதனால இன்னைக்கே போய் எல்லாத்தையும் இறக்கி வச்சிடணும். எங்கே? ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வச்சிடணும். சங்கீதம் 55:22 சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட அவர் உன்னை எல்லாத்தையும் தூக்கி நீங்கள் சுமக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் சொல்லிவிடுங்கள், அவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து விடுங்கள், அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் கழுதை இல்லை. யார் கிடையாது? இப்போ மறுபடியும் சொல்லிடுமா? பக்கத்தில் இருக்கிற ஆட்களை பார்த்து நீங்கள் கழுதை இல்லை சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஆடு. என்னை பார், யோக உரணை எங்கேயாவது போய் நின்றுட்டு இருக்கக்கூடாது, சரியா? ஒரு வீட்டில் ஒரு சின்ன கதை திடீர்னு நினைவுக்கு வருது. ஒரு ஒரு மனுஷன் ஆடு ஒன்று வளர்த்தான், கழுதை ஒன்று வளர்த்தான், நாய் ஒன்று வளர்த்தான், கழுதை ஒன்று வளர்த்தான். அவனுடைய பெட் அனிமல் நாய். வீட்டுக்குள்ளே ரொம்ப அழகாக அந்த நாய், அந்த நாய் வந்து பெட்ரூம் வரைக்கும் போகும், வீட்டுக்குள்ளெல்லாம் சுத்தம். எஜமான் வந்து எங்கே போயிட்டு வந்தாலும் நாய் அந்த எஜமானுடைய தோல் மேலே காலை வைக்கும், அந்த நாய் எடுத்து அந்த எஜமான் கொஞ்சுவார், அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் கொஞ்சுவாங்க. இதற்கு பின்னாடி இருந்து ஒரு கழுதை வளர்த்தான் இல்லையா, இந்த கழுதை இதை பார்த்துக்கிட்டே இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த நாயை இவ்வளோ அழகாக கொஞ்சிறான், என்னையும் இவர் தானே வளர்க்குறார், ஒருவேளை நம்மளும் நாயை போல் அதை விட்டு போனால் நம்மளே அவர் கொஞ்சுவாருன்னு நினச்சிட்டு, ஒரு நாள் எஜமான் வெளியில் போயிட்டு வரும்போது இந்த கழுதை என்ன செஞ்சிச்சு, முன்பக்கமாக வந்து எஜமான் மேலே காலை தூக்கி வச்சிச்சு. ஆனால் எஜமானுக்கு பயங்கர பயமாயிடுச்சு. அது முத்தம் கொடுக்க வந்துச்சு, கம்பு எடுத்து அடித்து வீட்டை விட்டே துரத்திட்டான். கழுதை எப்பயும் கழுதையாக தான் இருக்கும். நீங்கள் கழுதையாக இருக்கக்கூடாது. என்ன, கண்ட இடத்துல போய் கண்டவங்க மேலே கையை காலை போட்டு கட்டி பிடிச்சி அப்படிலாம் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அடி தான் விழுகும். கவனமாக இருங்க, கழுதையாக மாறிடாதீங்க, நீங்கள் ஒரு ஆடு. ஆமென். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்வது எவ்வளோ நிச்சயமோ அதுபோல அவர் மேய்ச்சலில் நான் ஒரு ஆடு, ஆடாக இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று உங்களை அர்ப்பணித்து அந்த குணத்தை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். ஆடு எதற்காக வளர்க்கப்படுகிறது என்றால், விலையேற பெற்ற நோக்கத்திற்காக வளர்க்கப்படுகிறது, வஸ்திரத்திற்காக வளர்க்கப்படுகிறது, ஆகாரத்துக்காக வளர்க்கப்படுகிறது. இன்னும் நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்த்தால் பலி செலுத்துவதற்காக, தேவனுடைய சமூகத்தில் பலி செலுத்துவதற்காக வளர்க்கப்பட்டது. ஸோ நம்ம எல்லாரும் விலையேற பெற்றவர்கள். தேவன் ஒரு விலையேற பெற்ற நோக்கத்திற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அந்த நோக்கத்தை புரிந்து நாம் வாழ வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனோடு, தேவனை சார்ந்து, தேவனோடு இருக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்க வேண்டும், நீங்கள் அவர் மேய்ச்சலில் உள்ள ஆடுகளாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியமும் சரியாக இருக்குமானால் நிச்சயமாக நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். அல்லேலூயா. நேரம் இல்லாதனால நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நன்மைனா என்ன, நன்மை என்றால் என்ன, கிருபை என்றால் என்ன, இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கும்போது, குட்னஸ் இஸ் காட் கிவிங், நோ வாட் வி டோன்ட் டிசர்வ். இல்லை, காட் கிவிங், ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. எதை கொடுக்குறாரு? நமக்கு எது தகுதி இல்லையோ அந்த தகுதி இல்லாத ஒன்றை தேவன் நமக்கு நன்மையாக தருகிறார். அல்லேலூயா. நம்ம யாக்கோபு 1:17 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நன்மையும் எங்கேருந்து வருது? அந்த வசனத்தை மட்டும் யாராவது ஒருத்தர் வாசிங்க வேகமாக. யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவும், அதாவது நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியுள்ளவர்கள் இல்லை, தகுதியுள்ளவர்கள் இல்லை. ஆனால் தேவன் நமக்கு அந்த தகுதி இல்லாத நன்மைகளையும் நமக்கு இந்த வருஷத்தில் நம்ம பின்னாடி வர நமக்கு கிடைக்க ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. கிருபை என்றால் என்ன? கிருபைங்கிறதுக்கு இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை மர்சி, இரக்கம். மர்சி அப்படின்னா God not giving us what we do deserve. நிறைய நேரங்களில் நிறைய நம்ம தப்பு செஞ்சுருக்கிறோம், அதற்குரிய தண்டனை நமக்கு கிடைச்சிருக்கணும்.
தாவீது சொல்கிறார் இல்லையா சங்கீத புத்தகத்தில், நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு சரி கட்டாமலும் நம்ம செஞ்ச தீமைகளுக்கெல்லாம் அவர் சரி கட்டியிருப்பார் என்றால் நம்ம ஒருவராவது இங்கு உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம செய்த தீமைகளுக்கு தக்கதாக சரி கட்டாமல் இருக்கார் பார்த்தீங்களா, அது அவருடைய இரக்கம். அல்லேலூயா. எது தகுதி இல்லையோ, தகுதி இல்லாத நன்மைகளை தேவன் நமக்கு தருகிறார். தண்டனை பெறுவதற்கு தகுதியான நபர்கள் நாம், ஆனால் அந்த தண்டனையை தராமல் அவருடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணுகிறார். அதுதான் அவருடைய நன்மையும் கிருபையும். இன்னும் இந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம சேர்த்து சொல்லணும் அப்படின்னா, ரெண்டையும் சேர்த்து சொல்லணும், ஒரே ஒரு வார்த்தையை சொல்லலாம், அது தேவ அன்பு. அல்லேலூயா. தேவ அன்பு நம்மை மூடிக்கொள்ளும். எப்போ அவர் என்னுடைய மேய்ப்பராக இருந்தால், நான் அவர் மந்தையின் ஆடுகளாக இருக்க என்னை அர்ப்பணித்தால், தேவ அன்பு எப்போது என்ன கவர் பண்ணிக்கொள்ளும், எப்போது என்ன மூடிக்கொள்ளும், மூடிக்கொள்ளும். அவருடைய தயவு என்னை மூடிக்கொள்ளும். அவருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் பொழுது, ஒரு பக்கம் ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார், நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னொரு பக்கத்தில் அவருடைய கிருபை என்ன செய்யுதுன்னா, நாம் மனம் திரும்பும்படி, நாம் குணப்படும்படி அவருடைய தயவு நம்மை ஏவி கொண்டே இருக்கும். ரோமர் 2:4, நீ குணப்படும்படி தேவ தயவு உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் இருக்கிறாயோ. ஸோ ஒரு பக்கத்தில் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்து கொண்டிருப்பார், இன்னொரு பக்கத்தில் நாம் மனம் திரும்புவதற்கு எந்தெந்த காரியத்தெல்லாம் விட்டுவிட வேண்டுமோ, எதையெல்லாம் நம்மை விட்டு அகற்ற வேண்டுமோ, எந்தெந்த காரியத்தெல்லாம் சீர்படுத்த வேண்டுமோ, சரிப்படுத்த வேண்டுமோ, அந்த காரியங்களை குறித்தெல்லாம் தேவன் நம்மை உணர்த்தி மனம் திரும்புதலுக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இதுதான் நன்மையும் கிருபையும். அல்லேலூயா. ஸோ இந்த வருஷத்தில் ரெண்டு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும், நடந்து கொண்டே இருக்கும். ஒன்று, ஆசீர்வாதங்கள். நீங்கள் கேளாத பல ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு தகுதியே இல்லை, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிற பல பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அது உங்களை நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் அந்த ஆசீர்வாதங்கள் உங்களை தொடரும். இது ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டே வரும்போது, இன்னொரு பக்கத்தில் தேவன் சில விஷயங்களை உணர்த்துவார். ஏ, இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பு, இந்த குணாதிசயத்தை நீ மாற்றிக்கொள், இந்த காரியத்தில் இந்த மாதிரி நீ மாறு என்று தேவன் உணர்த்துவார். அது அவருடைய கிருபை, அது அவருடைய தயவு. அதை புரிந்து கொண்டு நீங்கள் மனம் திரும்பினால் ஒரு ஆசீர்வாதம் உங்களோட கனெக்ட் ஆகும். இன்னொரு காரியத்தில் கர்த்தர் மனம் திரும்ப சொல்லும் பொழுது, அதை நீங்கள் சரிப்படுத்தினால் இங்கிருந்து இன்னொரு ஆசீர்வாதம் உங்களை பற்றி கொள்ளும். இப்படி நீங்கள் மனம் திரும்ப ஆசீர்வாதம் உண்டாக, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்த அதிலிருந்து ஒரு மேன்மையை தேவன் தர, இது ரெண்டும் உங்களுடைய இணைந்து கொண்டே இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரும். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், மனம் திரும்ப மனம் திரும்ப, அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க, அர்ப்பணிப்பின் ஆழத்தில் செல்ல செல்ல ஆசீர்வாதத்தின் உச்சி உங்களுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இது பாசிட்டிவா. இதே இது மாறுச்சுன்னா, நீங்கள் மனம் திரும்பாமல் தேவ தயவு உங்களை குணப்படுகிறது என்று அறிந்தும் நீங்கள் மனம் திரும்பாமல் அதை சட்ட பண்ணாமல் உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்தால் இருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒன்றுன்னா குறைஞ்சிட்டு போயிடும். நம்ம எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கத்தான் போகிறோம். என்ன ஆசீர்வாதம் ஏறுதா குறையுதா அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க போகிறோம். இதை நன்றாக மனதிலே பதித்து கொள்ளுங்கள். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஒன்று, தேவ தயவு உங்களை ஏவும், உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும், நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பார், நிறைய காரியங்களை உங்களை சரிப்படுத்துவார். அதற்கு நீங்கள் அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க இன்னொரு பக்கத்தில் ஆசீர்வாதத்தின் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கி கொண்டே வருவார். அல்லேலூயா. இந்த ரெண்டும் நடக்கும். இந்த ரெண்டும் நடக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்கள் மெய்ப்பராக இருக்கணும், நீங்கள் அவருடைய ஆடாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எல்லோரும் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் எங்கள் மெய்ப்பராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எப்போது நீர் எங்கள் மெய்ப்பராக இருக்கணும், எப்போது நீர் எங்கள் மெய்ப்பராக இருக்க வேண்டும். நாங்கள் உம்முடைய ஆடுகளாக, உம்முடைய மெய்ச்சலின் ஆடுகளாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். முழு இதயத்தோடு அர்ப்பணிப்போம்.
இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு அர்ப்பணிப்போடும் நம்பிக்கையோடும் போங்க. நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். இந்த நாளிலிருந்து, இந்த முதல் ஆரம்ப மணி நேரத்திலிருந்து இந்த வருஷம் முழுவதும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும், நிச்சயமாய் தொடரும். ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார். அதே நேரத்தில் கர்த்தர் உங்களை உணர்த்துகிற விஷயங்களில் நீங்கள் மனம் திரும்ப உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ள அர்ப்பணியுங்கள். அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க ஆசீர்வாதத்தின் எல்லைகள் பெருகிக் கொண்டே இருக்கும். ஜெபிப்போம். எங்கள் சர்வ வல்லமில்ல பிதாவே, கிருபையில் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்க நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் பின்தொடரட்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும்ப்பா. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இதுவரைக்கும் எத்தனையோ பட்டயங்கள் தொடர்ந்தது, எத்தனையோ கவலைகள் தொடர்ந்தது, இழப்புகள் தொடர்ந்தது, தீவினைகள் தொடர்ந்தது, ஆண்டவரே நாச மோசங்கள் தொடர்ந்தது, அது எல்லாவற்றையும் கர்த்தர் வேரறுத்து இன்று காணும் எகிப்தியனை நீ ஒருபோதும் காண்பதில்லை என்று சொன்ன தேவன், ஆண்டவரே முன்னாக நின்ற அந்த அக்கினி ஸ்தம்பம் பின்னாக விலகி நின்று இவர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு அது குளுமையாக இருந்தது. அவர்களை பின்தொடர முயற்சி பண்ணின அந்த எகிப்தியருக்கு அது அனலாக இருந்தது போல, எங்களுக்கு பின்னாடி பாதுகாக்கிற உம்முடைய சேனையை நீர் அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய பாதுகாப்பில் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய மந்தை நாடுகளாக இருக்க உதவி செய்யும். நீர் வாக்கு பண்ணினபடியே நன்மையும் கிருபையும் இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நபர்களையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஆண்டவரே தனிப்பட்ட ஒவ்வொரு நபரையும் தொடர்வதாக மனம் திரும்ப உதவி செய்தாலும், அது நிமித்தம் உண்டாகிற சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். நன்மையினால் நிரப்பு முடிசூட்டும், மேன்மைப்படுத்தும், ஆசீர்வதியும். தேவ கிருபை ஒவ்வொருவருடன் தங்கியிருக்கட்டும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து அந்த 23 சங்கீதத்தை சொல்லுவோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்ணை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தண்டியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமீன். கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமீன், ஆமீன், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சந்தோஷம் சமாதானமும் நம் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்களோடும், அவருடைய வருகை நாள் பரியந்தம், விசேஷமாக இந்த புதிய ஆண்டு முழுவதும் நம் அனைவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா.